சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்களா நீங்க? அப்போ இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தாங்க. சோ இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 52 வயது நபருடன் 28 வயது பெண் இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கமாயிருக்காங்க. அந்த பழக்கத்தினால இந்த நபருக்கு ஏற்பட்ட பேரதிர்ச்சி என்ன அப்படிங்கறத பாருங்க. இங்க ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழைய கார்களை வாங்கி விற்க அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம செம ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆளா சோசியல் மீடியால. அதன் மூலமா இன்ஸ்டாகிராம்ல இது சத்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பொண்ணையும் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருப்பாங்களாம், ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏற்பட்ட பழக்கம் நட்புல இருந்து அடுத்து காதலா மாறுற கட்டம் மாதிரி போயிருக்கு. ரெண்டு பேரும் அடிக்கடி சோசியல் மீடியால பேசிட்டே இருந்திருக்காங்க, ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணியிருக்காங்க, ஃபோன்லயும் பேசிட்டே இருந்திருக்காங்க. இப்போ இங்க ஆல்பர்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து கன்னியாகுமரி போக போறேன் ஒரு வேலை விஷயமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இங்க உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கானு இவர் சொல்றாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சாதான் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பழகிருக்காங்க அப்படிங்கிற உண்மை நிலவரம் வெளிவரும். உடனே ரெண்டு பேருமே கன்னியாகுமரிக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஒரு நாள் முழுதும் அங்கே நல்லா சுற்றி பார்த்துருக்காங்க. சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே தங்கியிருந்ததுக்கு அப்புறமா காலைல இவர் எழுந்திரிச்சு பார்த்துருக்காரு. எழுந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னு சொன்னோம்னா, அந்த பெண் அங்கே இல்லை. என்னடா நம்ம கூட வந்த நண்பனை காணமே, நம்ம தோழியை காணமே அப்படின்ட்டு இவரும் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி தேடியிருக்காரு. அப்படி தேடும்போது தான் இவரோட செயினும் ரெண்டு மோதிரமும் காணாமல் போன விஷயமே தெரிய வருது. உடனே என்ன பண்ண பண்ணுறாருன்னா, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவங்க இருப்பாங்களே அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என் கூட ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்கள பார்த்தீங்களா, போகும்போது எதுவும் சொல்லிட்டு போனாங்களான்னு. அதெல்லாம் எதுவும் சொல்லிட்டு போகலைங்க, அவங்கள பற்றி எங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அதிர்ச்சி அடைஞ்ச இவர் இந்த மாதிரி என்னோட செயினையும் ரெண்டு மோதிரத்தையும் காணும், அது வந்து மொத்தம் சேர்த்து 9 சவரன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த லாட்ஜில் இருக்கிறவங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸாரும் வந்துட்டு இதை வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்துகிறாங்க. யாரும் ஒரு முகம் தெரியாத அந்த பொண்ணோட பேர் கூட உண்மையான பேர் சத்யாவா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வச்சிருக்கிறாரு. ஸோ அதை கொடுத்ததுனால போலீஸார் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் இது மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி போலியான நபர்களை நம்பி ஏமாந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களோட கௌரவத்தையும் மானத்தையும் இழந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ சோஷியல் மீடியாவில் பழகினேன், அவங்கள லவ் பண்ணேன், அவங்க அங்கே கூப்பிட்டாங்க போனேன், இங்கே கூப்பிட்டாங்க போனேன், அதை பண்ண சொன்னாங்க, என்னோடய ஃபோட்டோஸ் வாங்கிட்டு மிரட்டினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னோம்னா நாம தான் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்காக எல்லா ஆப்பையும் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ண முடியாது. இது ஒரு விதத்தில் கெட்டதாக இருந்தாலும் அது பல விதத்தில் நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்ம சமூக வலைதள பக்கங்கள் வந்து நன்மை பயக்கின்றனவா தீமை பயக்கின்றனவா அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லதாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே தப்பான வழியில் பயன்படுத்துகிறவங்களுக்கு அது தப்பான விஷயத்தை தருது, அவ்வளோதான். அதுக்காக இந்த செயலியெல்லாம் வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நம்மளோட செயல்களை தான் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது தான் நம்மளோட கருத்தாகவும் இருக்குது. பலரும் இப்போ இந்த ஒரு செய்தியை வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.